ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை நம்மளோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி சீரஸ்ல பஸ்ட் ஸ்ட்ராடஜியா புல் கால் ஸ்பிரெட் ஸ்ட்ராட்டஜி பாத்திருந்தோம் இந்த வாரம் நம்ம பியர் கால் ஸ்பிரெட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் இந்த பியர் கால் ஸ்பிரெட்ஜி பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் பார்த்த புல் கால் strategy, ஸ்ட்ராட்டஜிய ஒரு ஷார்ட் சம்மரியா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு மூணு வார்த்தை இருக்கு இதில் புல்லுக்கு மீனிங் என்னன்னா நம்மளோட அசட் வந்து புல்ஷா இருக்க போதுன்ற வியூ வந்து டினோட் பண்ணுது அதுவே கால் என்ன டினோட் பண்ணுதுனா இந்த ஸ்ட்ராட்டஜில கால் ஆப்ஷன் மட்டும்தான் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது டினோட் பண்ணுது அடுத்து ஸ்ப்ரெட்ன்றது என்னதுனா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இன்வால்வ் ஆகுதுன்றது டினோட் பண்ணுது நம்ம பண்ணதுல என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா என்னோட அசட் வந்து மாடரேட்லி புல்லிஷா இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா இந்த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டு அவுட் த மணி கால் ஆப்ஷனை செல் பண்ணுவேன் இதுதான் புல் கால் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா இன்னைக்கு பார்க்க போகிற பியர் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ பியர் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியில் மூணு வாரத்து இருக்கு பியர் கால் ஸ்ப்ரெட் இங்க பியர்ன்றது என்னோட அசெட் வந்து பீரிஷா இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனை டினோட் பண்ணுது அடுத்து கால்ன்றது நம்ம கால் ஆப்ஷன் மட்டும் தான் இன்வால்வ் பண்றோன்றது டினோட் பண்ணுது அடுத்து ஸ்ப்ரெட்ன்றது தள்ளி தள்ளி இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்வால்வ் ஆகுதுன்றதை டினோட் பண்ணுது சோ அப்ப போன வாரம் பார்த்த புல் கால் ஸ்பிரெட் ஸ்ட்ராட்டஜிக்கும் இந்த வாரம் பார்க்கற பியர் கால் ஸ்பிரெட் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒரே வித்தியாசம் தான் போன வாரத்துல புல் இருந்தது இந்த வாரத்துல பியர்ன்னு இருக்கு ஸ்பிரெட் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னோட அசெட் வந்து மாடரேட்லி புல்லிஷா இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா நான் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுப்பேன் அப்போ பியர் கால் ஸ்பிரெட் ஸ்ட்ராட்டஜின்றது என்னோட அசெட் ப்ரைஸ் வந்து மாடரேட்லி பீரிஷா இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுப்போம்

அதே போல புல் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியில் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருப்போம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணியிருப்போம் ஸோ அப்போ சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் புல் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா உங்களோட ஆப்போசிட் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா அவர் வந்து பியர் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருப்பாருன்னு அர்த்தம் அதாவது புல் கால் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருப்பீங்க அப்படி ஒரு ஐடிஎம் கால் ஆப்ஷனை பை பண்ணணும்னா ஆப்போசிட் சைட்ல அது உங்களுக்கு செல் பண்ணிருக்கணும்

அதாவது நீங்க ஒரு பை பண்ண கால் ஆப்ஷனுக்கு ஒருத்தர் செல் டிரான்சாக்சன் பண்ணிருப்பாரு ஆனா நீங்க அடுத்து செல் டிரான்சாக்சன் பண்ணதுக்கு வேற இன்னொருத்தர் வந்து பை பண்ணிருப்பாரு சோ அதனால நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்ட்ராட்டஜி ஒரு பர்சன் மட்டும் தான் பண்ணிருக்காருன்னு இல்ல மல்டிபிள் பர்சன்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க ஓகே அடுத்து திங்ஸ் நோட்டும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் சோ ஆல் ஸ்ட்ரைக்ஸ் பிலாங் டு த சேம் அண்டர்லைங் அசெட் சோ நீங்க பை பண்ற கால் ஆப்ஷனும் அதே போல செல் பண்ற கால் ஆப்ஷனும் ஒரே அண்டர்லைங் அசெட்டோட தான் இருக்கணும் அண்ட் அதே போல அந்த கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து சேம் எக்ஸ்பயரிக்கு சேர்ந்ததா இருக்கணும் அண்ட் அதே போல கால் ஆப்ஷனை பை பண்றப்போ ஒரு லாட் வாங்கிருந்தீங்கன்னா செல் பண்றப்போ ஒரு லாட் தான் செல் பண்ணணும் பண்ணிக்கணும் ஓகே இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அண்ட் தென் எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்மளோட அசெட் பிரைஸ் எங்க இருக்குன்றத பொறுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி நம்ம இருக்குலேட் பண்ணலாம் ஓகே இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்பாட் பிரைஸ் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கரண்டா லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட்னு ஹண்ட்ரட் ஸோ ஒரு அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை நான் பை பண்றேன் ஸோ அப்போது ஒரு லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன் அதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் டூ அப்படின்னு வச்சுக்கோங்க அண்ட் இங்கே மைனஸ் இருக்கிறதுக்கு என்ன மீனிங்னா நான் பை பண்ணியிருக்கேன் ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன் செல்லருக்கு ஸோ அதாவது ப்ரீமியம் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து வெளியே போயிருக்கிறத டினோட் பண்ணுறதுக்கு தான் மைனஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த மணி கால் ஆப்ஷனை நம்ம செல் பண்ணுவோம் சோ அப்போ ஒரு லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் நான் செல் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி டூ பாயிண்ட் டூ இது வந்து நான் செல் பண்ணிருக்கேன் அப்போ அந்த ப்ரீமியம் எனக்கு வரும் அதனால நான் பிளஸ் டினோட் பண்ணிருக்கேன் இப்போ இதோட நெட் ப்ரீமியம் நான் கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்போ ப்ளஸ் ஒன் தேர்ட்டி செவனாக இருக்கும் அதாவது நான் கொடுத்தது ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் டூ எனக்கு ரிசீவ் பண்ணது ஒன் நைன்டி டூ பாயிண்ட் டூ சோ இது கூட்டி கழிச்சு பார்க்குறப்போ ஒன் தேர்ட்டி செவன் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு ஃபைனலாக அண்ட் இந்த பிரீமியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை ஸோ இதெல்லாமே ஒரு ரெஃபரன்ஸுக்காக எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன் ஓகே இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த மணி கால் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸ்பைரி அன்னைக்கு என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்கும்னு கேல்குலேட் பண்ணலாம் அண்ட் இங்க எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் ஒன்று நிஃப்டி வந்து இன்னைக்கு இருக்கிற லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் விட மேலே போயிருக்கலாம் இல்லை லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே இருக்கலாம் இல்லை கீழேயும் போகலாம் ஸோ அப்போ எக்ஸ்பைரி அன்னிக்கு ஒரு ஏழு எட்டு பாசிபிலிட்டியோட சினாரியோஸ் வச்சு நம்ம அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அண்ட் இந்த ப்ராஃபிட் லாஸ் பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து நான் ஒன்றுனா தனித்தனியாக பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து பெட்டர் வியூ இருக்கணுன்றதுக்காக நான் டேபிள் காலமாக கன்சல்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டேபிள் காலமில் ஃபஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஸ்பாட் அதாவது எக்ஸ்பைரி அன்னிக்கு நிஃப்டி எங்கே இருக்குன்றதை டினோட் பண்ணுது அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியோட கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதோட ப்ரீமியம் எக்ஸ்பைரி அன்னிக்கு எவ்வளோ இருக்குன்றதை இங்கே டினோட் பண்ணுவோம் அடுத்து அதே போல் லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதோட ப்ரீமியம்ஸ் வந்து எக்ஸ்பைரி அன்னிக்கு எப்படி இருக்குன்றதை இங்கே டினோட் பண்ணுவோம் அடுத்து பைனலா வந்து டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒன் தேர்ட்டி செவன் ருபீஸ் நெட் பிரீமியம் ரிசீவ் இருக்குன்றது ஞாபகம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் நைன்டி டூ ருபீஸ் ரிசீவ் ஆயிருக்குது ஆனா நம்ம கொடுத்தது என்னவோ பிப்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துருக்கும் சோ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்த்ததுல பைனலா வந்து நெட் பிரீமியமா நம்மளுக்கு ஒன் தேர்ட்டி செவன் ரிசீவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் சினாரியோவா பாத்தீங்கன்னா நிப்டி வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்குன்றது நம்ம கேலேட் பண்ணலாம் ஸோ நிஃப்டி வந்து லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருந்ததுன்னா லெவன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி கால் ஆப்ஷன் ஒன்று பை பண்ணிருக்கும் பாத்தீங்களா அதோட ப்ரீமியம் என்னவா இருக்கும் ஜீரோவா இருக்கும் ஏன்னா நம்ம கால் ஆப்ஷன் வீடியோலயே நம்ம பார்த்துருக்கோம் நம்ம கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் பிரைஸ் விட ஸ்பாட் பிரைஸ் எவ்வளவு மேல போதோ அவ்வளவுதான் ப்ரீமியமா இருக்கும் ஆனா இங்க நம்மளோட கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் விட ஸ்பாட் பிரைஸ் வந்து கீழே தான் இருக்கு அப்போ கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து ஜீரோவா தான் இருக்கும் அதே போல லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும் ஏன்னா லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கு ஸோ ஸ்டில் லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் கீழே தான் ஸ்பாட் ப்ரைஸ் இருக்கு ஸோ அப்போ லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனோட பிரீமியமும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜீரோவாக இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு பிரீமியமும் ஆட் பண்ணுங்க பிளஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஒன் தேர்ட்டி செவன் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறப்போ நெட் ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு ஒன் தேர்ட்டி செவன் ருபீஸா இருக்கும் அதாவது இங்கே ஒன் தேர்ட்டி செவன்ன்றது இன்டூ செவன்ட்டி ஃபைவ் போட்டுக்கோங்க லாட் சைஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் ஸோ அதுதான் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட்டாக இருக்கும் அண்ட் இங்கே நெட் ப்ரீமியம் ஒன் தேர்ட்டி செவன் ஆட் பண்ணி உங்களுக்கு பண்ணுறது கன்ஃபியூஷனாக நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கொஞ்சம் ப்ராக்டிகலா யோசிச்சு பாருங்க அதாவது இங்கே ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம் இன்னொரு கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பை பண்ண கால் ஆப்ஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம தனியாக கால் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த பை பண்ண கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைஸில் பை பண்ணியிருந்தீங்க ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் டூவில் பை பண்ணியிருப்பீங்க ஸோ பை பண்ணுறப்ப என்னவோ ப்ரீமியம் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் டூவில் இருந்தது ஆனா எக்ஸ்பைரி அன்னைக்கு ஸ்பாட் பிரைஸ் வந்து அதாவது நிஃப்டியோட ஸ்பாட் பிரைஸ் வந்து லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கிறதுனால இதோட பிரீமியம் வந்து ஜீரோவா மாறி இருக்கும் அப்ப பை பண்ணது என்னவோ பிப்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஆனா இப்ப அதோட வேல்யூ ஜீரோவா இருந்ததுன்னா இதுல நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்ததா லாஸ் வந்துதா லாஸ் தான் வந்திருக்கும் சோ அந்த பிப்டி ஃபைவ் பாயிண்ட் டூன்றது நம்மளோட லாஸா இருக்கும் சோ அப்போ கால் ஆப்ஷனை பை பண்ணதோட லாஸ் வந்து பிப்டி ஃபைவ் பாயிண்ட் டூ அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் தான் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் அவுண்டோட போர்ஷன்ஸ்ல காட்டும் அதாவது மைனஸ் பிப்டி பைவ் பாயிண்ட் டூ அதாவது பிப்டி பாயிண்ட் டூ காட்டாது மைனஸ் பிப்டி ஃபைவ் பாயிண்ட் டூ இன்டூ செவன்டி எவ்வளவோ அவ்வளோ வந்து காமிச்சுட்டு இருக்கும் சோ இந்த மைனஸ் வேல்யூன்றது உங்களுக்கு பை பண்ண கால் ஆப்ஷனோட லாஸா காமிச்சுக்கிட்டு இருக்கும் ஓகே அடுத்து இன்னொரு டிரான்சாக்சன் பண்ணிருக்கீங்க இன்னொரு கால் ஆப்ஷன் செல் பண்ணிருக்கீங்க அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம எப்படி பார்க்கலாம் ப்ராக்டிகலா பாக்கலாம் செல் பண்றப்போ பிரீமியம் பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி டூ பாயிண்ட் டூவா இருந்தது ஆனால் இப்போ அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கு அப்போ இங்க ஃபுல்லாவே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஒன் நைன்டி டூ பாயிண்ட் டூன்றது இருக்கும் சோ இப்போ ப்ராக்டிக்கலாக உங்களோட அக்கௌண்ட்டில் எப்படி காட்டணும்னா ஒன் நைன்டி டூ பாயிண்ட் டூ இன் டூ செவன்டி அவ்வளோ வந்து உங்க ட்ரேடிங் டூலோட போர்ஷன்ல ப்ராஃபிட்டாக காமிச்சுட்டு இருக்கும் நீங்க கால் ஆப்ஷன் செல் பண்ணதுக்கு நம்ம ஆல்ரெடி கால் ஆப்ஷன் பை பண்ணதுக்கு லாஸ்ல இருக்குது அதாவது மைனஸ் ஃபிஃப்டி பைவ் பாயிண்ட் டூ லாஸ்ல இருக்குது அதே போல கால் ஆப்ஷன் செல் பண்ணதுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா ப்ராஃபிட்ல இருக்குது ஒன் நைன்டி டூ பாயிண்ட் டூ இருக்கு ரெண்டுத்தையும் ஈக்வேட் பண்ணி பாக்கிறப்ப ஒன் தேர்ட்டி செவன் தான் உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்டா இருக்கும் இப்படிதான் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் டூல கடைசியா ஒன் தேர்ட்டி செவன் இன்டூ டூ ஃபைவ் எவ்வளவோ அது வந்து டோட்டல் ப்ராஃபிட்டா காமிச்சிட்டு இருக்கும் அதாவது கால் ஆப்ஷன் பை பண்ணிருப்பீங்களா அதோட டிரான்சாக்ஷன்ல கொஞ்சம் லாஸ் காமிச்சுட்டு இருக்கும் அடுத்து செல் பண்ணிருக்கீங்களா அந்த கால் ஆப்ஷனோட டிரான்சாக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் காமிச்சுட்டு இருக்கும் கீழே டோட்டலா பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் ப்ராஃபிட் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும் இப்படி இப்படிதான் நீங்க பிராக்டிகலா புரிஞ்சுக்கலாம் தான் வந்து இங்க ஆல்ரெடி நம்மளுக்கு மாதிரியும் இதுலேருந்து பை வந்து லாஸ் மேக் பண்ணுது அண்ட் செல் எவ்வளோ லாஸ் மேக் பண்ணுது அதை ஆட் பண்றப்ப நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம சிம்பிளா இங்க இருக்கோம் ஓகே அடுத்து நிஃப்டி வந்து லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்தாலும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதே ஒன் தேர்ட்டி செவன்ல இருக்கும் ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி கால் ஆப்ஷன் வந்து ஜீரோவா இருக்கும் ஏன்னா நிஃப்டியோட ஸ்பாட் பிரைஸ் வந்து லெவன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டியை தாண்டி இல்ல அதே போல லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனோட பிரீமியம் பாத்தீங்கன்னா தான் இருக்கும் ஏன்னா நிஃப்டியும் பாத்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல தான் அப்போ லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட பிரீமியமும் பாத்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும் அப்படி ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால டோட்டலா ஆல்ரெடி நம்மளுக்கு ஒன் தேர்ட்டி செவன் ரிசீவ் இருக்கு நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட்டாக இருக்கும் ஓகே இப்போ வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு நிஃப்டி வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குன்னு வச்சுப்போம் அப்ப ஸ்டில் லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியோட கால் ஆப்ஷனோட பிரீமியம் ஜீரோவா தான் இருக்கும் ஆனா லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இருக்கும் இங்கே போட்டு போட்டிருக்கேன்னா இந்த டிரான்சாக்சன் செல் டிரான்சாக்சன் அதாவது கால் வந்து நம்ம தாண்டி நம்மளுக்கு நிப்டி எவ்வளோ மேல போதோ அது எல்லாமே மைனஸ் ஆகும் சோ ஆட் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஜீரோ பிளஸ் இதோட மைனஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ஆல்ரெடி ஒன் தேர்ட்டி செவன் வந்து எல்லாமே தேர்ட்டி செவன் தான் நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட்டாக இருக்கும்

இதுவும் அதே போல பாத்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து ஜீரோ இருக்கும் லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மினஸ் சிக்ஸ்டி த்ரீ ஆகும் சோ கிளியா பாத்தீங்கன்னா செவனுக்கு மேல போக போக நம்மளுக்கு லாஸ் வருது அடுத்து லெவன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலா மைனஸ் ஒன் தேர்ட்டின் லாஸ் இருக்கு அடுத்து லெவன் தௌசண்ட் செவன் பிப்டி பாத்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டி கால் ஆப்ஷனோட பிரீமியம் பாத்தீங்கன்னா இருக்கும் ஏன்னா கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் பிரைஸ் என்னவோ லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆனால் இப்போ நிபியோட ஸ்பாட் என்னவோ லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியில் ல இருக்கு சோ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஃப்ரென்ஸ்ல இருக்கு ஸோ அந்த ஹண்ட்ரட் தான் ப்ரீமியமாக இருக்கும் அண்ட் இங்கே கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்கேன் ஸோ மேலே போக போக அது நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குன்றதுனால நான் பிளஸ்ன்னு போட்டிருக்கேன் அடுத்து அதே போல லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து மைனஸ் த்ரீ ஃபிஃப்டியாக இருக்கும் ஸோ அப்போ டோட்டலாக லாஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் தேர்ட்டினா இருக்கும் ஸோ அதாவது லெவன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டிலிருந்து மேலே எவ்வளோ போனாலும் நம்மளுக்கு மைனஸ் ஒன் தேர்ட்டின் தான் நம்மளுக்கு டோட்டல் லாஸாக இருக்கும்

இந்த எக்ஸாம்பிளில் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து ஒன் தேர்ட்டி செவனாக தான் இருக்கு சோ நம்மளோட டோட்டல் நெட் பிரீமியம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி செவன் இந்த நம்மளோட டோட்டல் நெட் ப்ரீமியம் தான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட ஸ்கோப்பா இருக்கும் அப்போ இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரெட்டஜி இறங்குறப்ப நீங்க வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம் நீங்க கால் ஆப்ஷன் பை பண்றப்ப எவ்வளவு ப்ரீமியம் கொடுத்தீங்க அண்ட் கால் ஆப்ஷனை செல் பண்றப்ப எவ்வளோ பிரீமியம் ரிசீவ் ஆச்சு இதோட டோட்டல் நெட் பிரீமியம் பார்த்துட்டு இதுதான் என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்குன்றதை நீங்க அப்பயே தெரிஞ்சுக்கலாம்

அண்ட் அதே தான் அடுத்த மேலே ரோலையும் பார்த்தீங்கன்னா டூ ரோலியும் ஒன் தேர்ட்டி செவனையும் மைனஸ் தான் நம்மளுக்கு ஒன் தேர்ட்டின்னு ஸோ பண்றப்போ இந்த டூ ஃபிஃப்டி மைனஸ் ஒன் தேர்ட்டி செவன் தான் நம்மளோட லாஸ் அப்போ இந்த டூ ஃபிஃப்டின்றது எப்படி கால் பண்ணலாம் இந்த டூ ஃபிஃப்டின்றது நம்மளோட ஸ்ப்ரெட் அதாவது நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருப்பீங்க பாத்தீங்களா அது வந்து லெவன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டியா இருக்கு அதே போல செல் பண்ணது பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடா இருக்கு இதோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஸோ இதுதான் வந்து இருக்குன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஸ்ப்ரெட்டில் நம்மளோட டோட்டல் நெட் ப்ரீமியம் வந்து நம்ம மைனஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் லாஸாக இருக்கும் ஸோ அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் இறங்குறப்பே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களோட மேக்ஸிமம் லாஸ் வந்து நீங்கள் எடுக்கிற ஸ்ப்ரெட் அதாவது எவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை வந்து பை பண்ணி செல் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அண்ட் அந்த ஸ்ப்ரெட்டில் உங்களோட நெட் ப்ரீமியம் வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா வர வேல்யூ தான் உங்களோட மேக்ஸிமம் லாஸ்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் இறங்கலாம் அண்ட் அடுத்து எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ரீச் ஆகிறப்போ உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம கலெக்ட் பண்ணலாம் இந்த பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து ஒன் தேர்ட்டி செவன் அது எங்க வருது லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேயே வந்திருக்கு சோ லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர் அதை விட கீழே போக போக உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும் அப்படி பாக்குறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வர ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர் பிலோ சோ அதை சிம்பிளா பார்க்குறப்போ நீங்க செல் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ்ல உங்களோட நிப்டி இருந்ததுனாவோ அதை விட கீழே போனாலும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும் அடுத்து மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்க ஒன் தேர்ட்டினா இருக்கு அது எங்க கிடைச்சிருக்கு லெவன் தௌசண்ட் சிக்ஸ் பிப்டில கிடைச்சிருக்கு அது வந்து நம்ம பை பண்ண கால் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் பிரைஸ் ஸோ அப்போ பை பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆர் அதை விட மேல போக போக நம்மளுக்கு மேக்ஸிமம் லாஸ் வரும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம பேசின எல்லா டெபினேஷன்ஸுமே வந்து சம்மரியா இங்க காமிச்சிருக்கேன் வேணும்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி பாத்துக்கோங்க

அண்ட் நீங்க செல் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அதோட நின்றுடும் அதுக்கு மேல ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகாது அதே போல பிரேக் இவன் பாயிண்ட் தாண்டி உங்களோட அசட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ரியல் லாஸ் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்க பை பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரீச் ஆச்சுன்னா அதுதான் உங்களோட மேக்ஸிமம் லாஸா இருக்கும் அதை விட எவ்வளோதான் மேலே போனாலும் உங்களுக்கு அதுதான் லிமிட் லாஸாக இருக்கும் அண்ட் அதே போல அடுத்து பாத்தீங்கன்னா மார்ஜின் ரிக்யர்மெண்ட் இந்த மார்ஜின் ரெக்குவயர்மெண்ட்ன்றது உங்களோட ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து எவ்வளவு தள்ளி இருக்குன்றத பொறுத்து உங்களோட மார்ஜின் ரெக்குவயர்மென்ட் மாறிட்டு இருக்கும் சோ அதனால நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி ஜிரோதாவோட மார்ஜின் கல்குலேட்டர்ல உங்களோட கால் ஆப்ஷன்ஸ்க்கு எவ்வளோ மார்ஜின் ரிக்யர்மெண்ட் தேவைப்படுறது நீங்க கேலேட் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க மார்ஜின் கேலுலேட்டர்ல தான் போய் பண்ணணும்னு இல்ல நம்ம போன வீடியோஸ்ல நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஜிரோதாவில வந்து பேஸ்கெட் ஆர்டர்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அதில் நீங்க உங்களோட கால் ஆப்ஷனை பை பண்ணுற மாதிரியும் அண்ட் இன்னொரு கால் ஆப்ஷனை செல் பண்ற மாதிரியும் ரெண்டு டிரான்சாக்ஷனையும் ஒரே பேஸ்கெட்டில் போடுறப்போ உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ மார்ஜின் தேவைப்படும்ன்றதை சொல்லும் ஏன்னா இண்டிவிஜுவலாக நீங்க வந்து கால் ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்போ பை பண்ணுறதுக்கு என்னவோ மார்ஜினே தேவைப்படாது ஆனால் செல் பண்ணுறதுக்கு என்னவோ ஒன் லேக் டூ லேக்ஸ் எல்லாம் காட்டும் ஆனால் இந்த கால் ஆப்ஷன் பையும் கால் ஆப்ஷன் செல்லும் சேர்த்து நீங்க பண்றப்போ உங்களோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும் ஓகே ஃபைனலாக வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு நடக்கிற கால்கலேஷன் அண்ட் ஒருவேளை எக்ஸ்பைரிக்கு முன்னாடி உங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா அதாவது டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா நீங்க எக்ஸிட் ஆகலாம் தாராளமா அதுவே உங்களோட அசட் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்க நினைச்ச டைரக்ஷன்ல தான் இருக்கும்னு நினைச்சிங்கன்னா நீங்க அப்படியே எக்ஸ்பைரி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா உங்களோட அசட் வந்து நீங்க நினச்ச டேரக்ஷன்ல இருந்ததுன்னா ஓவரால் ப்ராஃபிட் வந்து ஃபுல்லாக இருக்கும் அதுவே எக்ஸ்பைரிக்கு முன்னாடி வந்து ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அண்ட் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அண்ட் எப்படி பெஸ்ட்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலான்றது எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க அண்ட் மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ணுறப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது ஸோ அதனால தான் இந்த சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்ம இப்பயே கற்றுக்கிட்டால் அந்த பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பார்க்குறப்ப நம்மளுக்கு ஈஸியாக எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் ஹாய் பங்குத்தந்த சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தமிழ்ல ரொம்ப சூப்பராக சொல்லி தராங்க ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் ஆய் மறக்காம பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட்டு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன் அது வரைக்கும் டேக் கேர் ஜெய்ஹிந்த்